ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தார் அல்லவா, எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் அதை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில குருமார்கள் நீங்கள் விட்டீங்கனாலும் அவங்களை விட மாட்டாங்க, ஆனால் அதிக அளவில் உங்களுக்கு அகங்காரம் வந்துருச்சு, திமுறு வந்துருச்சு அப்படின்னா நின்று வேடிக்கை பார்ப்பார்கள், காப்பாற்ற மாட்டார்கள், பிறப்பின் சுழற்சியில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும். அவர்களை கும்பிட வேண்டியது, அவர்களின் வழி நடக்க வேண்டியது, அவர்களின் திருவடிகளை பிடித்து கொள்ள வேண்டியது, விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகிறது. பல ஞான புரிதல்கள் வரலாம், இன்னும் உயர்ந்த கட்டத்திற்கு போகலாம், என்ன வேணாலும் கட்டங்களை நீங்கள் அடையலாம். ஸோ இதனால்தான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்த பிறகும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி, வாழப்போகும் சமயங்களிலும் சரி, எந்த சூழ்நிலையும் குரு விசுவாசத்தை இழந்து விடவே கூடாது. யூடியூப் வீடியோஸ்லேருந்து நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கு. லைஃப்பை பற்றினது, நம்மளோட பர்பஸ் என்ன, குரு அருள்னா என்ன அப்படிங்கிறது. ஆக்சுவலாக என்னோட விஷஸ் என்னென்னா, இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும். நீங்கள் தைரியமாக வந்து எல்லா உண்மைகளும் உடச்சி சொல்லலாம். இப்போ இல்லைன்னா கூட பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வந்து உங்களோட சர்வீஸ், உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரி இருக்க நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஏன் கஷ்டப்படுறோங்கிறது தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்குமே ஒரு கிளாரிட்டியாக, கிளாரிஃபைடான ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்காரு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எந்த சூழ்நிலையிலும் குரு விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும், குருவை மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஷயம் தெளிவை கொடுக்கிறதோ, எஸ்பெஷலி இன் ஸ்பிரிச்சுவல் வே, அந்த ஒரு இறை தன்மையில் குருமார்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நீ உண்மையாக இருக்கணும், எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும், எனக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு எந்த குருவும் உங்களை விரும்புவது கிடையாது. ஆனால் அது நமது கடமை. எந்த இடத்தில் நாம் தெளிவு பெற்றோமோ, எந்த இடத்தில் இருந்து நமக்கு ஆற்றல் வந்ததோ, எந்த இடம் நம்மை வழிநடத்தி கொண்டிருந்ததோ, வழிநடத்தி கொண்டு இருக்கிறதோ, வழிநடத்தப் போகிறதோ, அந்த இடத்திற்கு நாம் முழு விசுவாசமாகவும் முழு அன்புடனும் முழு ஜாக்கிரதையுடனும் இருப்பது மிகவும் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. எதில்? ஆன்மீகத்தில். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த யோக பயிற்சிகள் பண்ணும்போது மிக சரியான உபதேசம் கொடுத்து சக்தி வாய்ந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது அட்டமாசித்துக்கள் கைகூடலாம், பல சித்தி நிலைகள், சக்தி நிலைகள் வரலாம், பல ஞான புரிதல்கள் வரலாம், இன்னும் உயர்ந்த கட்டத்திற்கு போகலாம், என்ன வேணாலும் கட்டங்களை நீங்கள் அடையலாம். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் சென்று உயர்ந்த கட்ட ஞானத்தை அடையும் போது, அல்லது அடைந்து கொண்டிருக்கும் போது, அடைந்தாலும் சரி, அடையவில்லை என்றாலும் சரி, அல்லது அடைந்து கொண்டே இருந்தாலும் சரி, இடைவிடாத குரு நம்பிக்கையும் குரு விசுவாசமும் குரு மரியாதையும் மிக 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 அவசியம். ஏன்னா இது அவங்க எதிர்பார்க்கறது இல்லை, இது உங்களோட சேஃப்டிக்கு நீங்களே எதிர்பார்க்கறது. குணங்குடி மஸ்தான் பாயின் ஒருத்தர், ஒரு மிக உயர்ந்த சித்த நிலையில், யோக நிலையில் இருந்த ஒரு சித்தர், அவரோட பாடல்கள் எடுத்து படிச்சிங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை, அகத்தீசாய நம்ம அகத்தீசா, அப்பா என்னை விட்டுறாதீங்கப்பா, அகத்தீசா அகத்தீசா அகத்தீசா. அவர் பாருங்கள், அவ்வளோ ஆற்றல் நிலையில் இருந்தவர், அப்பேற்பட்ட பேரானந்த நிலையை அனுபவித்தவர், சித்துக்கள் கை உண்ணவர், மிக உயர்ந்த யோகத்தையெல்லாம் அசால்ட்டாக பண்ண அப்பேற்பட்ட குணங்குடி மஸ்தான் எனக்கூடிய அவரே, அந்த சித்தி நிலைகள்லாம் கிடைத்தாலும் கூட அந்த வார்த்தைக்கு வார்த்தை அகத்தீசா 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 அகத்தீசான் பாடல் ஃபுல்லாக அவரை தான் கூட்டிருப்பார். ஏன்னா அகத்தீசனை அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவாக, மானசீக குருவாக ஏற்றிருந்தவர். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குருமார்கள் நம்ம கண் முன்னாடி இருக்கிறார்களோ இல்லையோ, கண் முன்னாடி தெரிய குருமார்கள் இருந்தால் சந்தோஷம், அப்படி இல்லையா, அவங்க சூட்சம ரீதியாக இருந்தாலும் இருப்பது என்பது உண்மை. சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் இன்றளவும் இந்த உலகிலும் உலகத்தை தாண்டிய இடத்திலும் பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறார்கள். கூப்பிட்டா உடனே வரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டு. அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்துமாக இருப்பவர்களும் அதுதான், அனைத்துமாக பரிணமித்திருப்பவர்களும் அதுதான், பேசுறதும் அவர்கள் தான், பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்கள் தான், எல்லாமே அவர்கள் தான். அப்போ அந்த தன்மையில் நீங்கள் எப்பேற்பட்ட ஆற்றல் வந்தாலும், எப்பேற்பட்ட ஞான புரிதல் வந்தாலும், அவர்களை இழந்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அகங்காரம் உங்களுக்குள் ஆக்கிரமிப்பு செய்ய மிகவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது.
அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மாயையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மிக உயர்ந்த கருவியாக பூரணத்துவம் அடைந்த குருமார்களால் மட்டுமே உங்களை காக்க முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. விஸ்வாமித்திரர் போன்ற உயர்ந்த நிலை யோகிகளையும் தவயோகிகளையும் இன்னும் மிக உயர்ந்த ஆற்றல்களையும் சித்திகளையும் சித்தி நிலைகளையும் கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தியும் பெற்ற யோகவான்களையும் சித்த புருஷர்களையுமே மாயை வென்றுவிட்டது. எந்த சூழ்நிலையில் வேணாலும் கடைசி செகண்டில் கூட நீங்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் குரு விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. குருவே கதி, குருவின் திருப்பாதங்களே கதி, குருவின் திருவடிகளே கதி என்று குருவின் திருவடிகளை பற்றி கொண்டே இருக்க வேண்டும், விடவே கூடாது. நீங்கள் விட்டீங்கன்னா அவங்க உங்களை விட்டுருவாங்க. ஒரு சில குருமார்கள் நீங்கள் விட்டிங்கனாலும் அவங்கள விடமாட்டாங்க. ஆனால் அதிக அளவில் உங்களுக்கு அகங்காரம் வந்துருச்சு, திமிர் வந்துருச்சு அப்படின்னா நின்று வேடிக்கை பார்ப்பார்கள், காப்பாற்ற மாட்டார்கள். பிறப்பின் சுழற்சியில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அகங்காரத்தின் கேம் தான் இத்தனையும். ஸோ அகங்காரம் அதிகமாக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் அனைவரினுடைய கடமை. ஸோ இதனால்தான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்த பிறகும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி, வாழப்போகும் சமயங்களிலும் சரி, எந்த சூழ்நிலையும் குரு விசுவாசத்தை இழந்து விடவே கூடாது. குரு தான் உங்களுக்கு வழிகாட்டுபவர். குரு தன்னை கும்பிடு என்று எந்த குருவும் சொல்ல மாட்டார். ஆனால் குருவை வேண்டி, குருவை பிடித்து, குருவின் பாதையில் நடப்பது மட்டுமே உத்தமம். அது மட்டுமே நமக்கு பரம்பொருளை காணும் வழியை நிச்சயமாக காட்டி கொடுக்கும். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை சொல்லலாம். ஏன் ஹனுமன் அல்லது ஆஞ்சநேயர் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஏன் அவரை சொல்லலாம்னா, அவருக்கு இல்லாத ஆற்றலா வாயு புத்திரன் அல்லவா அவர். எப்பேற்பட்ட ஆற்றல், எப்பேற்பட்ட ஒரு திறன் கொண்டவர். அவரால் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது, நிறைய ஆற்றல்களை தன்னுள் வைத்திருப்பவர். ஆனால் எந்த நேரமும் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அவரோட குருநாதருடைய பெயரையும், குருநாதரும் அவருக்கு அவர் தான், கடவுளும் அவர் தான், வழி நடத்தக்கூடிய ஆசானும் அவர் தான், ஆசிரியரும் அவர் தான், எல்லாமே அவர் தான், பரபிரம்மும் அவர் தானே, ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தார் அல்லவா. எவ்வளோ ஆற்றல் இருந்தாலும் அதை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ராமர் சொன்னாரா என்னை கும்பிடுன்னு சொல்லி ராமர் சொன்னாரா? அப்படி அல்ல. ஆனால் அவர்களை கும்பிட வேண்டியது, அவர்களின் வழி நடக்க வேண்டியது, அவர்களின் திருவடிகளை பிடித்து கொள்ள வேண்டியது, விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகிறது. இதை மிக சரியான அளவில் புரிந்து கொண்டு நடப்பவன் வாழ்வில் உச்சம் பெறுகிறான், குறிப்பாக ஆன்மீக முன்னேற்றத்தை மிக விரைவாக அடைகிறான். நன்றி, வணக்கம்.